सगमया तमसो मा ज्योतिर्गमया मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। शांति मंत्रम बृहदारण्य उपनिषद ध्यान श्लोकम भगवद्गीते। ओम प्रपन्न पारिजाताय तोत्र वेत्रैकपानये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधि भोक्ता दुक्तं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं तं च चानूरमर्तनं देवहि परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरीं यत्कृपातमहं वन्दे परमानन्दमातवम्। भगवद्गीते ஐந்தாவது அத்தியாயம் சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டோம். சந்நியாச யோகத்தில் 13வது ஸ்லோகம் போன முறை ஒரு பகுதி சொல்லியிருக்கேன், இன்னொரு பகுதி சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் வந்து ஜீவாத்மாவை பற்றி சொல்றது. ஏன்னா 12வது ஸ்லோகம் வரைக்கும் 10, 11, 12 பகவான் மீண்டும் கர்மயோகத்தை பற்றி பேசிவிட்டு 13வது ஸ்லோகத்தில் ஞான யோகத்தை பற்றி மீண்டும் பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா இந்த அத்தியாயமே சந்நியாச யோகம், ஞானத்தை பற்றியதான யோகம் அத்தியாயம். அதுல 13ல வந்து சொன்னாரு, சர்வ கர்மாணி மனசா சந்நியாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நைவ குர்வன் ந காரயன் அப்படின்னு சொன்னார். அதாவது வசி அப்படிங்கிற வார்த்தை ஞானிகளுக்கு ஜீவாத்மாவுக்கு ஜீவன் முக்தனை குறிக்கிறது என்று நான் சொன்னேன். இப்ப இந்த ஜீவாத்மா ஜீவன் முக்தன் எப்படி அவர்கள் ஜீவாத்மா அப்படி எப்படின்னு சொன்னா, ஒரு சிறு பிரதிபலிப்பு எதோடது ஆத்மாவுடைய சிறு பிரதிபலிப்பு அந்த சிதாபாஷம் இந்த உடல் மனதோடு சேர்ந்து அது ஜீவாத்மா ஆகிறது என்று நான் சொன்னேன். ஸோ இந்த பிரதிபலிப்பு உடன் இருக்கின்ற ஆத்மா, அதாவது பிரதிபலிப்புடன் இருக்கின்ற இந்த உடல் மனம் தனிப்பட்ட ஜீவாத்மா என்று நம்ம சொல்றோம். இப்படிதான் நம்ம சாஸ்திரத்துல ஒரு ஜீவாத்மான்னு சொன்னா என்ன பொருள் அப்படின்னா, அதுல சிதாபாஷம் இருக்கு, அதாவது பரம்பொருளுடைய ரிஃப்ளெக்ஷன் பிளஸ் இந்த உடல் அந்த மனம், இந்த மூன்றும் சேர்ந்தது ஜீவாத்மா. ஸோ இந்த ஜீவாத்மா இந்த சிதாபாசத்திலிருந்து இந்த உடல் மனம் வெளிப்படுகிறது. அதாவது இந்த உடல் மனதில் சிக்கியுள்ள இந்த சிறு சிதாபாசம் ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம். ஆக ஜீவாத்மா என்னன்னா பரம்பொருளுடைய ரிஃப்ளெக்ஷன் சிதாபாசம் பிளஸ் உடல் மனம். இந்த ஜீவாத்மா எப்படின்னா ஒரு வர்ணம் கொண்ட ஒரு கண்ணாடி குடுவையில் இருக்கிறதா நம்ம நினைச்சுக்குவோம், கற்பனை பண்ணிக்குவோம். அப்போ இந்த வர்ணமான கலர்ஃபுல் அந்த கண்ணாடி குடுவையிலே அந்த சிதாபாசம் இருக்கிறது. இந்த சிதாபாசம்ன்றது ஒரு ரிஃப்ளெக்ஷன் சொன்னேன், பரம்பருடைய ரிஃப்ளெக்ஷன் ஒளிக்கற்றை. அப்ப இந்த ஒளிக்கற்றை என்ன என்ன செய்யுது அப்படின்னா, அந்த வர்ணமாக இருக்கின்ற இந்த உடல், அதாவது இந்த கண்ணாடி குடுவையில் குடுவை வர்ணமாக அது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறனால அந்த ஒளிக்கற்றை, ஏன்னா ஒளிக்கற்றைக்கு வந்து எந்த வித இதுவும் கலர் கிடையாது, ஆனால் அந்த ஒளிக்கற்றை அந்த கண்ணாடி குடுவையில் கலர்ஃபுல் கண்ணாடி குடுவையில் இருக்கிறனால அந்த கண்ணாடி குடுவை கலர்ஃபுல்லாக நமக்கு தெரிகிறது. இந்த ஒளிக்கற்றைக்கு எந்த வித கலரும் இல்லைன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படி அந்த கலர் வந்ததுன்னா, இந்த கண்ணாடி குடுவையில் அந்த ஒளிக்கற்றை சிக்கியிருக்கிறனால, இந்த சிதாபாசம் இருக்கிறனால அது அந்த அந்த ஒளிக்கற்றை அந்த கண்ணாடி கலரில் பட்டு அது கலர்ஃபுல்லாக நமக்கு தெரியுது, நமக்கு வண்ண குடுவையாக தெரியுது. மேலும் இந்த ஒளிக்கற்றை இந்த கண்ணாடி குடுவையின் வர்ணத்தை பொறுத்து, ஏன்னா இந்த நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்ல கலர்ஃபுல்லாக தெரியும், இந்த கலர் நமக்கு தெரிகிறது. எக்ஸாம்பிள், இந்த கண்ணாடி குடுவை கலர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் ஒரு சுத்தம் இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரே டஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குன்னா
அந்த ஒளிக்கற்றை உள்ளே இருந்தாலும் என்னாகும், ஒளிக்கற்றை இருக்கனால கொஞ்சம் அந்த வெளிச்சம் இருக்கும், ஆனாலும் அந்த கலர்ஃபுல் ரொம்ப நல்லா கிளியரா தெரியாது. அந்த ஒளி அந்த குழுவையினுடைய அசுத்தத்தினால, அந்த தூய்மை இல்லாத காரணத்தினால இந்த அதே போல இந்த குடுவை நல்ல தூய்மையாக இருந்தால் அந்த ஒளிக்கற்றை அதாவது அந்த சிதாபாஷம் அதுல பட்டு அந்த கலர் நல்ல தெளிவா நமக்கு தெரியும். இது தூய்மையற்ற நிலையில் இருக்கிறனால அந்த சிதாபாஷம் இருந்தும் அந்த தூய்மை அழுக்கு இருக்கிறனால அது சரியா ரிஃப்ளெக்ஷன் தெரியல, தெரியுது கொஞ்சம் ஆனா இன்னும் நல்லா தெளிவா தெரியல அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது இந்த இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா ஜீவாத்மாவை பத்தி சொல்றாரு, அது அப்படியே பரமாத்மாவும் கொண்டு போக போறாரு. அதனால இது ஞானத்து சம்பந்தமா இருக்கிறனால கொஞ்சம் கவனமா கேட்டோம்னா நமக்கு இது புரியும். ஸோ இந்த நல்ல இந்த கண்ணாடி குடுவை நல்ல தூய்மையாக இருந்தால் இந்த ஒளிக்கற்றை நமக்கு தெளிவாக கலர்ஃபுல்லாக நன்றாக தெரியும். அதுபோல இந்த உடல் மனம் என்ற கண்ணாடி குடுவையில் இருக்கின்ற இந்த சிதாபாஷம் இந்த பிரதிபலிப்பு அந்த தனிப்பட்ட ஆத்மாவை வெளிப்படுத்துகிறது. அதாவது இந்த சிதாபாஷம் இருக்கிறனால தான் இந்த உடல் மனம் உயிருள்ளதாக இருக்கிறது, இல்லைன்னா அதுக்கு இருக்காது. ஸோ இந்த உடல் மனத்தினுடைய தூய்மையை பொறுத்து தான் அதனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்கும். அதாவது இதில் தான் அடுத்து நான் வரேன். அது இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த தனிப்பட்ட ஜீவாத்மா எப்படி அந்த சிதாபாஷத்தினால வெளிப்படுது, இந்த உடல் மனதில் அந்த சிதாபாஷம் பட்டு அது தனிப்பட்ட ஆத்மா ஜீவாத்மாவாக தெரிகிறது. உதாரணம், இந்த உடல் மனம் தமோ குணத்தில் மூழ்கி இருந்தால் அதில் இருக்கின்ற அந்த ஜீவாத்மா அதாவது அந்த அந்த சிதாபாஷம் ஒரு மங்களாக இருக்கும். ஆனாலும் அந்த சிதாபாஷம் இருப்பதால் அதுக்கு கொஞ்சம் ஒளி இருக்கிறது. அந்த உடல் மனம் தூய்மையாக இருந்தால் அந்த ஒளி நல்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இது தமோ குணம் இருக்கிறனால அந்த தூய்மை இல்லை, அதில் நிறைய அழுக்கு இருக்கிறதுனால இந்த சிதாபாஷம் உள்ள இருக்கிற சிதாபாஷம் அதாவது ஜீவாத்மாங்கிற சிதாபாஷம் அவ்வளவு தெளிவாக ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது, ஏன்னா அந்த அழுக்கின் காரணமாக. ரெண்டாவது, இந்த உடல் மனம் என்ற குடுவையிலே ரஜோகுணம் மேலோங்கி இருந்தால், இதே உடல் மனத்தில் ரஜோகுணம் மேலோங்கி இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பொழுது இந்த மனம் உடல் அமைதியின்மை இருக்கும், அதில் இருக்கும் ஜீவாத்மா அதாவது அந்த பிரதிபலிப்பு சற்று தெளிவாக தமோ குணத்தில் இருப்பதை காட்டிலும் சற்று தெளிவாக தெரியும் அப்படிங்கிறத சொல்றார். ஆக தமோ குணத்திலிருந்து ரஜோகுணம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா நமக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஒருவனுக்கு சத்வகுணம் மேலோங்கி இருந்தால் அந்த உடலில் மனதில் இந்த ஜீவாத்மா மிக பிரகாசமாக இருக்கும். காரணம், சத்வகுணத்தால் மனம் உடல் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருக்கும். எப்படி ஒரு குளத்திலே காற்றும் அலையும் இல்லாத நேரத்தில் அந்த குளத்து தண்ணீர் அடி கிளியரா நம்ம பார்க்கலாம், ஏன்னா மேலாப்புல மேல அந்த அலையும் இல்லை காற்றும் இல்லாத காரணத்தினால் அந்த குளத்தினுடைய அடி நம்ம கிளியரா பார்க்கக்கூடியிருக்கு. அதுபோல சத்வகுணம் இருக்கின்ற உடலிலே அந்த ரிஃப்ளெக்ஷன் கிளியரா தெரியும் நமக்கு அப்படிங்கிறதால சொல்றேன். குளத்தில் தண்ணீர் நமக்கு எப்படி தெளிவாக தெருவது போல இந்த சத்வகுணம் படைத்தவர்கள் தெரியும். அதே நேரத்தில் அந்த சத்வகுணம் படைத்தவர்கள் அருகிலே சென்றால் நமக்கு ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா சாஸ்திரத்திலையும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட சத்வகுணம் நிறைந்த சாதகனை சந்திக்கும் பொழுது அவருடன் அவருடைய அருகில் இருக்கும் பொழுது நாமும் அந்த ஆனந்தத்தை உணரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொன்னார்னா, ஒன்பது வாயில் கொண்ட ஒரு நகரத்தில் இந்த ஜீவாத்மா, ஜீவாத்மானா ஞானி, ஞானி அமர்ந்திருக்கிறான். எப்படி அமர்ந்திருக்கிறான்? சுகமாக அமர்ந்திருக்கிறான். எப்படி அப்படின்னா, எந்த நைவ குர்வன் ந காரயன், எதுவும் செய்யவில்லை எதுவும் செய்விக்கவில்லை அப்படிங்கிற ஒரு இதில் அவர் அந்த ஒம்பது நவத்வாரே புரே தேகி, தேகிங்கிறது தேகிங்கிறதும் வசிங்கிறதும் ஒரே ஞானியை தான் குறிக்கிறது. ஸோ இந்த ஒன்பது வாயில் இருக்கின்ற அந்த இதில் அந்த நகரத்தில் இந்த வசி ஆனந்தமாக உட்கார்ந்திருக்காள். பொதுவாக வாயில் கேட் அப்படிங்கிறது என்னென்னா, நமது ஏதாவது ஒரு பொருள் கொண்டு போகணும்னாலும் கொண்டு வரணும் வெளியே கொண்டு வரணும்னாலும் அந்த கேட் வழியாகத்தான் போகணும். இந்த நகரத்துக்கு ஒன்பது வாயில்கள் இருக்கின்றது. அது எப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும். போன கிளாஸ்ல என்ன சொன்னேன், தலை எடுத்துக்கிட்டோம்னா மூக்கில் ரெண்டு துவாரம், வாய் ரெண்டு, கண்ணு ரெண்டு, காது ரெண்டு, மொத்தம் ரெண்டு நாலு ஆறு ஏழு இங்கேயே நடந்து போச்சு தலைக்குள்ளேயே. அப்புறம் கீழே வந்து இயற்கை உபாதி இதுக்காக ஒன்று,
அந்த ரெண்டு கீழே ஆக மொத்தம் ஒன்பது வாயில் கொண்ட அந்த கழிவு இதெல்லாம் போக்குறதுக்கு ஒன்று மொத்தம் ஒன்பது கேட்டு இருக்கு. அந்த கேட்டு அந்த வாயில் வழியாக ஏதாவது உள்ள வரணும்னாலும் சரி வெளியே போனாலும் சரி. ரெண்டாவது இந்த ஜீவாத்மா இந்த உலகத்துடன் தொடர்பு கொள்வதற்கு இந்த ஒன்பது வாயில் இருக்கிறது அப்படிங்கிறத பொதுவாக தெரியும். அவன் ஆன்மீக பாதையில் செய்தாலும் சரி, அதாவது எந்த சாதகனாக இருந்தாலும் சரி, அவன் ஞானியாக இருந்தாலும் சரி அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இந்த ஒன்பது வாயில் இருக்கிறது. அந்த ஒன்பது வாயில் மூலமாக அவன் இந்த உலகத்திலே தொடர்பு கொள்கிறான். இதன் மூலம் பகவான் என்ன சொல்ல நினைக்கிறான்னால், ஒரு யோகி அல்லது ஒரு ஒரு அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, அவன் ஆன்மீக பாதையில் சென்றாலும் சரி அல்லது லௌகீக பாதையில் பயணித்தாலும் சரி, அவனுக்கு இந்த ஒன்பது வாயில் கொண்ட நகரத்தில் அவன் வாழ்கிறான். இந்த கோட்டையில் இருந்து கொண்டு அவன் விவகாரம், அதாவது டே டு டே டிரான்சாக்ஷன் செய்கிறான். இந்த யோகி என்ன செய்கிறான் என்றால், சர்வ கர்மாணி, அந்த ஒன்பது வாயில் கொண்ட அந்த நகரத்திலே இந்த யோகி உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறான், சர்வ கர்மாணி, எல்லா செயல்களையும் துறந்து, சர்வ கர்மாணி அடுத்தது சொல்லப்போற சந்நியாசிய, அவன் மனம் உடல் செய்யும் கர்மங்களை துறந்து, மனசா அதாவது மனதால் சந்நியஸ்தே, நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கிறேன், அதாவது மனதால் அப்படின்னு சொன்னது, உடல் ஞானிகள் நம்மளைப் போல அவர்களும் கர்மம் செய்வார்கள், ஆனால் அவருடைய மனதிலே அவர்கள் நான் இந்த உடல் அல்ல மனம் அல்ல என்று நினைப்பதால் அவர் நான் செய்கிறேன் என்று நினைப்பதில்லை. சோ நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் நான் அறிகிறேன் என்ற பாவத்தை துறந்திருக்கிறார்கள் அவர்கள். உலகியல் மக்கள் எல்லோரும் அந்த செயலை நான் செய்கிறேன், ஞாதாகம் கர்த்தாகம் போக்தாகம் என்று அஞ்ஞானிகள் நினைக்கிறார்கள். அறியாமையில் இருக்கும் மனிதன், நான் அறியாமையில் நான் எல்லாம் அறிந்தவன், அதாவது அறியாமையில் இருந்து கொண்டு நான் எல்லாம் அறிந்தவன் என்று நினைக்கிறான். பிறகு நான் செய்பவன், நான் அனுபவிக்கிறவன், நான் செய்விக்கின்றவன், இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஒரு போக்தா அதாவது ஒரு அஞ்ஞானி எப்படி நினைக்கிறான், நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும், நான் அறிவேன், அதாவது ஞாதாகம் எனக்கு தெரியும் எனக்கு அறிவு இருக்கு, நான் கர்த்தாகம் நான் செய்கிறேன் நான் போக்தாகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் எடுத்துக்கோ, ஒரு இனிப்பு உள்ளது, அந்த இனிப்பு முதலில் அந்த மிகவும் கவனமாக இந்த இனிப்பு அதாவது மிகவும் சுவையான ஒரு இனிப்பு உள்ளது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இனிப்பு கிடைக்கும் எங்கு கிடைக்கும், அந்த இனிப்பு கிடைத்தால் எனக்கு மகிழ்ச்சி தரும் என்பதுதான் அறிவு, அதாவது ஞாதா அகம் அப்படிங்கிறோம். ஞாதாகம் அருங்கிறா அஜ்ஞானி தான் சொல்றான், ஞாதா அகம் எனக்கு அறிவு இருக்கிறது அப்படின்னா, அப்போ அவன் இந்த இனிப்பு நல்ல சுவையான இனிப்பு என்று எனக்கு தெரியும், அது எங்கு கிடைக்கும் எப்படி அந்த சுவைக்கு அந்த இனிப்பு உள்ளது எனக்கு தெரியும் அப்படிங்கிறதையும், அந்த இனிப்பு எனக்கு மிகுந்த சுவையை தரும் என்பது அறிவு அவனுக்கு இருக்கிறது. யாருக்கு, அஜ்ஞானிக்கு. அந்த இனிப்பு கிடைத்தால் எனக்கு மகிழ்ச்சி தரும் என்று நினைப்பது அறிவு. அதுக்கப்புறம் என்னாகும், இப்பொழுது அந்த இனிப்பு சுவைக்க வேண்டும் என்ற ஆசை, நான் விரும்பி வாங்குவதற்காக அந்த கடையை நோக்கி ஓடுகிறேன், அப்பொழுது அந்த இனிப்பின் தரம் அதை விலையை பற்றி என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இப்பொழுது அந்த இனிப்பு வாங்கி என் கையில் இருக்கிறது, நான் இப்பொழுது அதை சுவைக்க விரும்புகிறேன், அதை சுவைத்தேன் மகிழ்ந்தேன், இதைத்தான் போக்தா என்று சொல்வது. ஆக முதல் ஞாதா எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் கர்த்தா நான் போகிறேன் அதை வாங்குறேன், அதுக்கப்புறம் கையில் வச்சுட்டு அது சுவைக்கிறேன், அப்போ அது போக்தா, அது சுவைத்த பிறகு அதில் ஆனந்தம் கிடைக்கிறது போக்தா. இது எல்லாம் யார் செய்கிறான்னா அஜ்ஞானி. அந்த அஜ்ஞானியும் இந்த நவத்வாரம்புரை தேகிலே தான் இருக்கிறான். அப்ப அவனுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம், அஜ்ஞானி அந்த ஒன்பது வாயில் கொண்டதில் இருந்து கொண்டு நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று நினைக்கிறான், ஆனால் ஞானியோ நான் செய்யவில்லை நான் செய்யவில்லை என்று நினைக்கிறான். ஏன் இந்த வித்தியாசம் என்று கேட்டா, அஜ்ஞானி நான் இந்த உடல் அல்ல மனமல்ல என்று நினைக்கிறான், அப்போ அவர் ஆத்மா,
ஆத்மாவுக்கு கர்த்தா இல்லை போக்தா இல்லை அதனால் நான் ஆத்மா அப்படிங்கிற இருக்கிற அந்த பாவம் இருக்கிறனால அவருக்கு நான் நைவக்குருவன் ந காரையன் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த அஜ்ஞானியோ நான் சுவைக்கிறேன் எனக்கு தெரியும் நான் போகிறேன் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றதுனால அவன் நானே இந்த உடல் நானே இந்த மனம் என்று நினைப்பதால் அவன் நான் சுவைக்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறான் அதனால அவன் வந்து அவனும் இந்த ஒன்பது வாயில் கொண்ட நகரத்திலே தான் இருக்கிறான் அவன் உடலே நான் என்று நினைப்பதால் ஆத்மாவை மறந்து விட்டதால் உடலே நான் என்று நினைப்பதால் அவன் அவ்வாறு இருக்கிறான் சோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களுக்கும் சுகதுக்கம் இந்த இரண்டும் எப்பொழுதும் கலந்தே இருக்கும் சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் இதைத்தான் சுகதுக்க மிஸ்ரித தத்துவம் அப்படின்னு சொல்வார் சுகதுக்க மிஸ்ரித தத்துவம் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு வஸ்துவில் சுகம் மட்டும் இருக்காது சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் இதுதான் உலக வஸ்துக்களுடைய லட்சணம் ஒரு வஸ்து இப்பொழுது சுகமாக இருந்தால் பிறகு அதே வஸ்து சில நேரங்கள் அதை துக்கமாக மாறும் உதாரணம் சொன்னீங்கன்னா ரசகுல்லா ரசகுல்லா வந்து நமக்கு பேலூர் மடத்துல எல்லாம் இது பண்ணுவாங்க விசேஷ நாட்கள்ல ரசகுல்லா நிறைய கொண்டு வருவாங்க ஒரு ரசகுல்லா சாப்பிடலாம் கொஞ்சம் ஓகே நல்லா விருப்பம் இருக்கும் நமக்கு சாப்பிடணும்னு தோணும் ரெண்டாவது ரசகுல்லா வச்சுட்டாங்கன்னா சரி வச்சுட்டாங்களே என்ன பண்றது அப்படின்னு சாப்பிடுவோம் மூணாவது என்ன வேண்டான்னு அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி போட்டாங்கனாலும் கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம் ஏன் மொதல் ரசகுல்லா சாப்பிடும்போது இருக்கின்ற அந்த ஊக்கம் அந்த சுவை எங்க போச்சு இப்போ அதே ரசகுல்லா தான் அதே தான் இங்க இப்ப என்ன போச்சு என்னாச்சு அப்படின்னா இதுதான் வந்து உலக வஸ்துக்களுடைய இயற்கை ஒன்று சாப்பிட்டா ஓகே அதே மூணு நாளை சாப்பிட்டோம்னா போதும்ன்ற மாதிரி ஒரு வெறுப்பு அதில் வந்துடும் எப்போ மொதல் ஆனந்தமாக இருந்த ரசகுல்லா நாலாவது அஞ்சாவது ஆகும்போது போதும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுதுன்னா அதே வஸ்து சுகமாகவும் இருக்குது துக்கமாகவும் இருக்குது இது ஒரு வஸ்து உலக வஸ்துவினுடைய இயற்கை ஸோ இந்த உலக வஸ்துக்குள்ள இதுதான் ஒரு வித்தியாசம் ஏன்னா உலக வஸ்து எப்பவுமே நமக்கு சுகத்தை மட்டும் கொடுக்காது சுகத்தையும் கொடுக்கும் துக்கத்தையும் கொடுக்கும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து அதிருப்திகரம் இந்த உலக வஸ்துல நமக்கு திருப்தியே கிடைக்காது இது போச்சா அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அதுக்கப்புறம் அது எப்படி இருந்தாலும் ஒரு திருப்தியே வராது எத்தனை பொருள் நம்ம வீட்டில் வாங்கி வச்சாலும் இது இருந்தால் நல்லா இருக்கும் அது இருந்தால் நல்லா இருக்குங்கிறத தான் சொல்லி இன்னொன்று இதை வாங்குவோம் அதை வாங்கினா திருப்தி அடையலாம் இது வாங்கினா திருப்தி அடையலன்னா திருப்தியே அடையாது அதனால அதிருப்திகரம் இந்த உலக வஸ்துக்கள் நமக்கு தற்காலிகமான சுகத்தை மட்டுமே தரும் அதனால் அது எப்பொழுதும் நமக்கு அதிருப்தி மூணாவது பாயிண்ட்டு இந்த உலக வஸ்து நம்மை பந்தப்படுத்தும் இந்த உலகத்தில் வஸ்துக்கள் நம்மை பிணைத்துவிடும் பந்தப்படுத்தும் எக்ஸாம்பிள் நான் நன்றாக இருந்தால் எனக்கு மீண்டும் வேண்டும் அது நன்றாக இல்லை என்றால் அதாவது எனக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கு விருப்பம் இல்லை என்றால் எனக்கு அதுல இருந்து வெறுப்பு வரும் இந்த விருப்பு வெறுப்பு ஆக இந்த உலக வஸ்துக்கள் நம்மை விருப்பு வெறுப்பில் அடிமையாக்குகிறது ஒரு வஸ்து பிடிக்கும்னா எனக்கு வேணும் பிடிக்கலனா அதுல இருந்து ஓணுவோம் சோ அந்த வஸ்து மனதில் ஏற்படும் உணர்வை நம்மை பந்தப்படுத்துகிறது எந்த வஸ்து நம்மை வெறுப்பு உணர்வு கொடுக்கிறதோ அந்த வஸ்துக்கள் இருந்து நாம் விலகி ஓடுவோம் எந்த வஸ்து நமக்கு விருப்பம் கொடுக்கிறதோ அதை நோக்கி நாம் ஓடுவோம் அதை நம்ம அந்த பாவம் நம்மளை பந்தப்படுத்துகிறது ஒண்ணும்ல கடைத்தெருவு நம்ம போறோம் அங்க ஒரு நண்பரை பார்க்கறோம் அவன் அந்த நண்பர் யாரை கேட்டாலும் யாரை பார்த்தாலும் கடன் வாங்குவோம் நம்மகிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க அவனை மீண்டும் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் ஓடுவோம் ஐயோ அவனை பார்த்தா திருப்பி கடன் கேட்பான்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடுவோம் அதே மாதிரி ஒரு நல்ல நண்பர் அவர்கிட்டனா ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் பேசினா அவர்கிட்ட பேச நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னா அவர்கிட்ட நின்று நம்ம பேசிட்டு போவோம் இதுதான் இந்த விருப்பு வெறுப்புனால இந்த நம்ம பிறப்பிலிருந்து இறக்கும் வரை இந்த விருப்பு வெறுப்பை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் இதுதான் சம்சாரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த விருப்பு வெறுப்பு நம்மை பந்தப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு பிடிக்கிறது நானே அதை நோக்கி ஓடுகிறேன் எனக்கு பிடிக்கவில்லை நான் அதிலிருந்து விலகி ஓடுகிறேன் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பிறப்பிலிருந்து இறக்கு வரை ஆனால் இந்த யோகி அவனுக்கு இந்த மனம் உடல் இருக்கிறது நம்மை போலவே அவனுக்கு மூன்று சரீரம் இருக்கிறது காலர சரீரம் இருக்கிறது சூக்ம சரீரம் இருக்கிறது சூழ சரீரம் இருக்கிறது அதே போல அந்த ஜீவாத்மா நமக்கு இருக்கின்றது போல இந்த ஞானிக்கும் ஜீவாத்மா இருக்கிறது அதுல பஞ்ச கோஷம் இருக்கிறது பஞ்ச கோஷமால் மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன வேறுபாடு என்றால்
இந்த ஞானிக்கு நான் என்ற அகங்காரத்தை அவன் துறந்து விட்டான். அதனால மெயினா வந்து இந்த அகங்காரம் தான் முக்கியமானது. துறந்து விட்டான், நான் இந்த உடல் மனம் அல்ல என்பதை நன்றாக புரிந்திருக்கிறான். அதன் காரணமாக அவன் சுகம் வசி, சுகமாக இந்த யோகி சுகமாக வாழ்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான். அந்த சுகம் அவனுடைய கட்டுப்பாட்டில் வேறு இருக்கிறது. அதாவது அந்த சுகம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பொதுவாக அஞ்ஞானிகளுக்கு சுகம் வந்தால் சுகத்தின் கட்டுப்பாட்டில் அவன் போயிடுவான். ஸோ அந்த சுகம் வர்ற வரைக்கும் நல்லா என்ஜாய், அவன் ரொம்ப ஹை பீக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் அவன் டவுன் ஆகிடுவான். ஆனால் இந்த ஞானி சுகம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருப்பான் அவன். அதனால அதான் ஞானிக்கும் அஞ்ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த சுகம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் இருப்பதால் அவன் நினைப்பதை அவன் செய்வான். சே ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சுகம் இருக்கும் பொழுது தியானம் பண்ணணும்னு நினச்சா தியானம் பண்ணுவான், அல்லது வேறு ஏதாவது சொற்பொழிவு செய்யணும், அதாவது வேறு யாருக்காவது உபதேசம் செய்யணும்னாலும் செய்வார். சுகம் இருக்குங்கிறதுக்காக எல்லாம் ஆஹா ஓஹோன்னு எல்லாம் இருக்க மாட்டார். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஞானிகள் எப்படி இருப்பாங்க, சுகம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி எப்படி இருப்பார்கள் அப்படின்னு, அன்னை சாரதை வந்து தட்சிணே இதில் இருக்காங்க, அவங்க பாக்பஜார் உத்போதன் இதில் இருக்காங்க. அப்போது அவருடைய சீடர் அம்மாவிட்ட சந்நியாச தீட்சை வாங்கினார் யோகானந்தர். அவர் வந்து திடீரென்று காலமாகிவிட்டார், சமாதி அடைந்து விட்டார். இந்த நியூஸ் அம்மாவுக்கு கிடைச்ச உடனே அம்மா அழுகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சாரதானந்தஜிக்கு முன்னாடி அம்மாவுக்கு சேவை செஞ்சது, பல தீர்த்த யாத்திரை போனது இந்த யோகானந்தர் கூட தான் போனாங்க. ஸோ அம்மாட்ட தீட்சை வாங்கினதுனால அம்மா குரு பாவத்தில் ரொம்ப சேவையெல்லாம் செஞ்சிருந்தார் அந்த சுவாமி யோகானந்தர். அவர் காலமாயிட்டனால அம்மாவுடைய துக்கம் தாங்கல, துக்கம் அம்மா ஓன்னு அழுகிறாங்க. அதே நேரத்தில் சந்தியா நேரம் வந்துருச்சு, ஆரத்தி டைம் வந்துருச்சு அப்படிங்கிற டக்குன்னு அம்மா மூடு மாத்துறாங்க. மாத்திட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அம்மா ஆரத்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் குருதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தியானத்தில் அமர்றாங்க, ஒன்றுமே நடக்காத மாதிரி. இதுதான் யோகிகளுடைய, அதாவது சுகமோ துக்கமோ அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதனால அவங்களுடைய இதுவும் எதுவுமே மாறாது. கொஞ்ச நேரம் அதே மாதிரி குருதேவர் அவர் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கும்போது அவருடைய தம்பி பையன் அக்ஷய் வந்து காலமாயிட்டோடனே எல்லாரும் அழுகிறாங்க. ஆனால் குருதேவர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அதாவது ஆத்மா பரம்பொருள் என்ன, இந்த உடல் அப்படிங்கிற ஒரு இதிலிருந்து சிறையிலிருந்து விடுபட்டு போயிட்டான் அப்படின்னு சிரிக்கிறார் அவர். அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அழுதாரு, அப்புறம் நார்மல் ஆயிட்டார். ஏன்னா ஞானிகளுக்கு இதெல்லாம் வந்து என்ன சொன்னால், ஆகம அபாயினோ அனித்யம் தாம் திருக்ஷோ பாரதா, இதெல்லாம் வந்து அவங்க அப்படியே ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் ஞானிகளுடைய இது. அதனால் அந்த நவத்வாரே பூரே தேகி, அந்த தேகத்தில் உட்கார்ந்து கொண்ட அந்த ஜீவன், அந்த நகரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஜீவன் ஜீவாத்மா என்ன பண்ணுறார் அப்படின்னா, நைவ குர்வன் ந காரயன், அந்த யோகி ஒன்றும் செய்யாதவனாக, யாரும் அவரை ஏதாவது சொல்லி தூண்டி ஏதாவது செய்விக்கலாம்னா அதுவும் முடியாது, அவரும் எதுவும் செய்யாதவர். அதே போல் அவரை யாரும் தூண்டவும் முடியாது. ஆனால் அஞ்ஞானி நாம் என்ன செய்கிறோம் என்றால், யாராவது வந்து இதை செய்யுங்கள், இதை செய்தால் உங்களுக்கு நல்லது, இந்த பரிகாரம் பண்ணுங்க அதை பரிகாரம் பண்ணுங்கன்னு தூண்டிவிட்டால் போதும், நம்ம உடனே அதையெல்லாம் செய்ய தொடங்குகிறோம். இதுதான் நமக்கும் யோகிகளுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம். மேலும் ஒரு நபர் மற்றொரு நபருக்கு தவறான கருத்தை சொல்லி, அதாவது நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன், அந்த விஷயம் அந்த கேட்டவர் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறாரு, சொல்லும்போது என்ன ஆகும், நான் சொன்ன விஷயத்தோடைய எசன்ஸ் அங்கே இருக்காது, கொஞ்சம் மாறி அவரோட கொஞ்சம் மசாலா போட்டு சொல்லும்போது மூணாவது மனுஷன் அதை கேட்டு வருத்தப்பட்டால் நான் என்ன நினைப்பேன், ஐயோ நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இவன் நடுவில் மசாலா போட்டது அது ஒன்று இது பண்ணலை, அவன் அப்படி சொன்னனால தன் வருத்தப்படுவார், ஐயோ நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அவன் இப்படி புரிஞ்சுக்கிட்டு அவன் இப்படி வருத்தப்படுறான் அப்படிங்கிறது நம்ம வருத்தப்படுவோம். காரணம் தூண்டுதல், நமக்கு இன்னும் அந்த ஆன்மீக முன்னேற்றம் இல்லாதனால் நான் இவ்வாறு சொல்லிவிட்டேன் என்ற குற்ற உணர்வு நமக்கு வருகிறது. ஏனென்றால் நாம் அந்த அளவுக்கு ஆன்மீக முன்னேற்றம் அடையவில்லை. ஆகவே நம்மை மற்றவர்கள் தூண்டலாம், அதாவது தூண்டி ஏதாவது காரியம் செய்ய வைக்கலாம், மற்றவரும் நம்முடைய எண்ணங்களால் தூண்டப்படலாம்,
நல்ல எண்ணங்கள் உருவாக்கும் பல புத்தகங்களை படித்திருக்கலாம் நாம், நல்ல சொற்பொழிவுகளையும் கேட்கலாம். ஆனாலும் மிக குறைவான நேரம்தான் அது நமக்கு உதவும். காரணம், நம்முடைய பிரகிருதி, நம்முடைய சுபாவம் ஒன்று இருக்கிறது. அந்த சுபாவம் என்ன பண்ணும்னா, நம்மளை அந்த நேர் வழியில் நல்ல வழியில் செய்ய விடாது. காரணம், நம்முடைய சுபாவம், பல ஜென்மத்தில் இருக்கின்ற அந்த சுபாவம் நம்மை மாற்றிவிடும். ஆகவே நம்முடைய எண்ணம், நம்முடைய எண்ணமே நம்மை மாற்ற முடியவில்லை. காரணம், நம்முடைய எண்ணமே நம்ம மாற்ற முடியவில்லைன்னா என்ன, நல்லது தான் கேட்குறோம், நல்லது தான் செய்கிறோம், நல்லது தான் பார்க்குறோம். இருந்தாலும் அந்த பிராரத்த கர்மத்தின் வினை இருக்கிறனால நம்மளால் அதை மீண்டு வர முடியலை. அதே நேரத்தில் நல்ல விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி மீண்டு வர முடியலையே கவலைப்பட வேண்டாம். பகவான் சொல்றாரு, மீண்டும் வர, அதை மீண்டு வரலாம் வரலாம், ஆனாலும் வர முடியலேன்னு கவலைப்பட வேண்டாம். நல்ல விஷயங்களை கேளுங்கள். பத்ரம் கர்ணேபிர் சுனுயாம தேவா, நல்ல விஷயங்களை கேளுங்கள், நல்ல விஷயங்களை பாருங்கள். இப்படியே நாமும் நல்ல விஷயங்கள் பல பேருக்கு சொல்லுவோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். கேட்டாலும் சரி, கேட்டாலும் கேட்கலாம் சரி அப்படின்னு சொல்லி பொதுவாக அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சம்ஸ்காரம் அழிஞ்சு போகும். பொதுவாக யோகிகள் தங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நாம் செய்யவில்லை, நான் யாரையும் ஊக்குவிக்கவில்லை என்று அவர்கள் நினைப்பார்கள். யார்? யோகிகள். அதை உதாரணம் பார்த்தீங்கன்னா, பகவான் ராமகிருஷ்ணர் அவர் எத்தனையோ பேருக்கு உபதேசம் செய்கிறார். ஈவன் தன்னுடைய தொண்டை புற்றுநோய் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர்கள் அவரிடம் அந்த தாபத்தோடு வருபவர்கின்ற, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வருபவர்கின்ற உண்மையான சாதகர்களுக்கு பகவான் ராமகிருஷ்ணர் அந்த புற்றுநோய் உள்ள போதும் கூட அவருக்கு உபதேசம் செய்வார். ஏனென்றால், நான் செய்யவில்லை, நான் செய்யவில்லை அப்படின்ற அந்த அவ்வளவு கஷ்டத்தில் செஞ்சாலும் நான் செய்யவில்லை அப்படிங்கிறத சொல்லார். நான் செய்யவில்லை, என்னை யாரும் தூண்டி செய்ய வைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பாவத்தில் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றார். ஸோ அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி, நான் என்பதை பரம்பொருளோட ஐக்கியமாகிவிட்டது, அதனால நான் செய்யவில்லை அப்படின்னு சொல்றார். நம்ம 8-9 ஸ்லோகத்தில் ஏற்கனவே அந்த ஸ்லோகத்தில் நான் செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார் பகவான். பிறகு யார் தான் செய்வது? நான் செய்யவில்லை, பகவான் செய்யவில்லைன்னா அப்போ யார் செல்றது? அதற்கான பதில், இறைவன் தான் எல்லாரையும் செய்விக்கிறார். தொமார் கர்மோ தொமார் துமி கோரா அப்படின்னு சொல்லி, அதாவது இறைவன் அப்படிங்கிறது இங்கே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம், பரம்பொருளை பற்றி சொல்ல ஈஸ்வரன் எல்லாரையும் செய்விக்கிறார், அவரும் செய்கிறார், அவரை நம்மை செய்விக்க வைக்கிறார். தொமார் கர்ம துமி கோரே. ஸோ இந்த ஞானம், இந்த ஞானத்தை நாம் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா, சூரியன் உதாரணம் சொல்லலாம். நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயம் ஆகிறது, அந்த அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம சூரிய உதயத்தை பார்க்குறோம். அது கர்ம காரக என்று சாஸ்திரம் அழைக்கும். எதை? சூரியனை. கர்ம காரக என்னன்னா, இந்த சூரியன் இன்னொரு கர்ம காரகன்னு சொல்லுவாங்க, இன்னொரு இதுவும் சொல்லுவாங்க, திவாகர அப்படின்னு கூட சொல்லுவாங்க. திவா என்றால் பகல் பொழுது என்று பொருள். சூரிய ஒளி பகல் பொழுதில் மனிதர்கள் பல வகையான செயல்களை செய்விக்கிறது. எக்ஸாம்பிள், ஒரு அதாவது நாம் சூரியனில் அதனால் இந்த உலகத்தில் வந்து பல வகையான செயல்கள் இந்த திவாகரனாலையும் அல்லது இந்த இது கர்மகாரகன்னா கர்மத்தை செய்விக்கிறது யாருன்னா சூரிய ஒளி. இந்த சூரிய ஒளி தாமரை மலருது, அப்புறம் நம்ம எல்லாம் காலையில் எந்திரிக்கிறோம், செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்முடைய குணங்களும் மாறுது. முதல் எந்திரிக்கும் போது தமோ குணத்தில் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரஜோ குணம் வருது, அப்புறம் தமிழ் சத்துவ குணம் வருது. இது எல்லா காரியமும் காலையிலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் ஒவ்வொன்றா மாறி அப்படியே மாறி மாறி வருது. இந்த செயல்கள்லாம் செய்கிறீ நீங்கள் தான் செய்வீங்க அப்படின்ட்டு நம்ம போய் சூரியனுக்கு நன்றி சொல்ல போனால் சூரியன் நம்மளை பார்த்து சிரிக்குமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மை பார்த்து சூரியன் சிரிக்கும். என்னன்னா, உங்களை பற்றியும் உங்களுடைய செயலை பற்றியும் எனக்கு தெரியாது, என்னுடைய சுபாவம் நான் ஒளிர்வது, அவ்வளவுதான் சொல்வாராம். நீங்க என்ன செய்றீங்க, நீங்க என்ன என்னுடைய அந்த ஒளியால நீங்க என்ன செயல் செய்றீங்க, எப்பேற்பட்ட செயல் அது, நீங்க செய்றீங்க அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. இன்னொரு உதாரணம் சொல்றாரு, காந்தம், நல்ல சக்தி வாய்ந்த ஒரு காந்தம், இரும்பு துகள்கள்,
இதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து என்ன சொல்லலாம், சக்தி வாய்ந்த காந்தத்தை வைத்துக்கொண்டு அந்த இரும்பு துகள்களுக்கு அருகே வரவழைத்து அதை டான்ஸ் ஆட வைக்கலாம். நம்ம பார்த்துருக்கோம் சின்ன குழந்தைங்கலாம் வந்து காந்தத்தை வச்சு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு அதை கருப்பை மாறினோடனே அப்படி இப்படி ஆட வைப்பாங்க. இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் பண்ணிடும். இப்போ அந்த இரும்பு துகள்கள் நல்லா ஆடி பாடி புகழ் மகிழ்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த காந்தத்துக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காந்தத்துக்கு கேட்டாங்களா, நாங்கள் உங்களுக்கு நன்றி, நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களை ஆடி பாடி மகிழ்ச்சிங்க, உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படி சொல்லும்போது அந்த காந்தம் சொல்லுமாம், நீங்கள் யாரென்றும் எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன ஆடி பாடி மகிழ்ந்தீர்கள் என்பதும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது. அதுபோல நம்முடைய செயல்கள் இறைவனின் அந்த பிரதிபலிப்பு செய்கிறது. சிதாபாசம், அந்த நம்முடைய உடலிலே இருக்கின்ற அந்த சிதாபாசம் எல்லா வேலையும் செய்விக்கிறது. அது இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. அதே நேரத்தில் இறைவன் அவருடைய சாண்யத்தில் நாம் இருக்கிறோம் என்பதும் அவருக்கு தெரியாது. அதாவது இறைவன் எப்படி சூரிய ஒளி வந்து இந்த சூரிய ஒளியும் அந்த தாமரையோடு சேர்ந்து தாமரைப்பூ மலர வைக்கிறது அப்படிங்கிறது தெரியும். சூரிய ஒளிக்கு, அதாவது அந்த சூரியனுக்கும் இந்த தாமரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சூரியன் ஒளிர்கின்ற அந்த ஒளியினால் இந்த தாமரை மலர்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு காரணம் எனக்கு தெரியாது. நீ பூ மலருதா மலரலையா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, மலர்ந்துச்சா ஏன் மலர்ந்துச்சு அதுவும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதை போல இந்த நாம் செய்கின்ற பாவ புண்ணியம் பகவானுக்கு இறைவனுக்கு எந்த பங்கும் இல்லை. அதாவது நான் எந்த இதுவும் செய்யவில்லை, எந்த பாவமும் இல்லை, எந்த புண்ணியமும் இல்லை. ஆகவே நம்முடைய பாவ புண்ணியத்துக்கு அவருக்கும் பங்கு இல்லை. பிறகு இறைவனுக்கு பங்கு என்ன என்று பார்ப்போம். இறைவனுடைய சாண்யத்தில் இந்த பிரகிருதி அதனுடைய செயல்கள் செய்கிறது. செயல்கள் என்னென்ன, படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற செயல்கள் எல்லாம் செய்கிறது. ஸோ இந்த பிரகிருதி செயலுக்கு இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த பிரகிருதிக்கும் பிரகிருதி செய்கின்ற செயலுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உதாரணம், சூரிய ஒளியினால் தாமரை மலர்கிறது, சூரியன் உதிக்கிறது, சூரியன் ஒளிக்கிற சூரியனுடைய கதிர் அந்த மலரில் பட்டு அந்த பூ மலர்கிறது. ஆனாலும் சூரியனுக்கும் இந்த பூவுக்கும் இந்த தாமரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுபோல இந்த இறைவன் இந்த பிரகிருதியிடம் இருக்கின்ற அந்த ரிஃப்ளெக்ஷன், இந்த இறைவனுடைய சிதாபாஷம் அந்த பிரகிருதியை பட்டு அந்த பிரகிருதி எல்லா செயலும் செய்கிறது. அதனால இந்த பிரகிருதி வந்து நீங்க தான் செய்கிறீங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது, பிரகிருதி தான் செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அந்த பிரகிருதிக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் இறைவனுடைய சாண்யத்தில் தான் இந்த பிரகிருதி வேலை செய்யும். காரணம், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தேவைப்படுது, அதனால தான் இது செய்கிறது. அது அந்த ஆகவே நம்முடைய செயல்கள் நம்மை மகிழ்விப்பது துன்பப்படுத்துவது இறைவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவருடைய பிரசன்ஸ் இருக்கு, அவருடைய சாண்யத்தில் தான் எல்லாம் நடக்கிறது. நாம் துன்பப்படுகிறோம் இன்பப்படுகிறோம் என்றால் அந்த சிதாபாசத்துடைய எஃபெக்ட் இருக்கிறனால தான் நம்ம துன்பப்படுறோம். ஆனாலும் நம்முடைய துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் இறைவன் காரணம் அல்ல. அதனால் தான் இப்பகவான் அகர்த்தா அபோக்தா என்று சாஸ்திரம் சொல்கிறது. இந்த உலகத்தில் ரெண்டு மிக சிறந்த உண்மை என்னன்னால் புருஷன் பிரகிருதி. இந்த ரெண்டு உண்மை பகவான் ராமகிருஷ்ணன் சொல்றார் வேதாந்தத்தின்படி, உலகத்திலே ரெண்டு உண்மை இருக்கிறது. உலகத்திலும் கூட சொல்லக்கூடாது, ஏன்னா ரெண்டே உண்மை தான் இருக்கிறது இங்கு. ஒன்று வந்து புருஷன், இன்னொன்று பிரகிருதி. முதலாக புருஷன் என்றும் பிரகிருதி என்றும் இரண்டு உண்மைகள் இருக்கு, இரண்டு தத்துவங்கள் இருக்கிறது. இந்த பிரகிருதிக்கும் புருஷன் இல்லாமல் சக்தி இல்லை, பிரகிருதிக்கு புருஷன் இல்லாமல் எந்த சக்தியும் இல்லை, புருஷன் இல்லாமல் பிரகிருதி இருக்க முடியாது. அதாவது புருஷன் காரணம், அதாவது சாரி புருஷன் காரணம் சொல்லக்கூடாது, புருஷனுடைய சாண்யத்தில் பிரகிருதி, இந்த பிரகிருதியிலிருந்து எல்லா வஸ்துக்கள், உயிருள்ள வஸ்துக்கள் உயிரில்லாத வஸ்துக்கள் வருகிறது. ஸோ இந்த இடத்துல காரணம் பிரகிருதி, காரியம் இந்த வஸ்துக்கள், அதாவது இந்த ஜீவன் ஜீவராசிகள் எல்லாமே, இந்த ரெண்டு காரண காரியம் நடக்குது. ஆனால் அந்த ரெண்டு காரண காரியத்துக்கும் இந்த பரம்பொருள் எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் அந்த பரம்பொருளுடைய சாண்யத்தில் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பகவான் சொல்றாரு. அது அந்த பிரகிருதி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இருக்காது, அது ஒன்று இருக்குது.
பிரகிருதி இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் எந்த வேலையும் நடக்காது. இந்த பிரகிருதி புருஷன் சக்தி சக்தியால் வேலை செய்கிறது. அதாவது இந்த பிரகிருதி புருஷனின் சக்தியால், அதாவது இந்த சிதாபாசத்தினால், அதனுடைய ரெஃப்ளெக்ஷனால் வேலை செய்கிறது. அதே நேரத்தில் இறைவன் என்றாலும் புருஷன் என்றாலும் ஆத்மா என்றாலும் பிரகிருதிக்கு முற்றிலும் வேறுபட்டவன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் குழப்பத்துக்குரியது, கொஞ்சம் குழப்பமான ஸ்லோகம் இது. வந்து நம்ம இன்னும் 14-15 இன்னும் கொஞ்சம் தெளிவுபடும். இதை பகவான் ராமகிருஷ்ணர் அருமையா ஒரு கல்யாணம் நடக்கிற ஒரு இதை வச்சு சொல்றாரு. எப்படின்னா, அமுதமொழிகள் இருக்கு, ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்கிறது. அங்க பிரகிருதி, அதாவது பிரகிருதி வந்து அந்த வீட்டுக்கார அம்மா. அந்த அம்மா என்ன பண்ணுவா, திருமண நிகழ்ச்சியில எல்லா சாவி கொத்து வச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போவாங்க. இங்க என்ன வேணும், அங்க என்ன வேணும், இந்த வேலை நடக்குதா, அந்த வேலை நடக்குதா அப்படின்னு எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வருவாங்க. அதே நேரத்துல வந்தவங்களை வாங்க 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 அப்படின்னு இது பண்ணுவாங்க. நாதஸ்வரத்துக்காரன் காஃபி டீ சாப்பிட்டீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களா, நாதஸ்வரம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நாடு வாசிச்சுக்கிட்டு இருங்க சொல்லி எல்லா வேலையும் சுத்தி 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 செய்வாங்க. அதே நேரத்துல அந்த திருமண மண்டபத்தின் நடுவில் ஒரு இடத்துல புருஷன் உட்கார்ந்துருப்பாரு, அவர் வெத்தலை சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்பப்போ அந்த அம்மா போய் இந்த வேலை எப்படி நடக்குது, இந்த இடத்துல நடக்குது, சமையல் வேலை எப்படி நடக்குது, அங்கே இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க, எல்லாம் அவங்க வரவேற்று அங்கே உட்காந்துருக்காங்க அவங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. புருஷன் எல்லாத்தையும் வெத்தலை போட்டு, அவர் ரொம்ப ஹாயாக உட்காந்துட்டு வெத்தலை போட்டுடோ, அப்படியா 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 அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அவர் ஒரு இடத்தில் உட்கார்ந்து வெத்திலை போட்டுக்கொண்டு இருப்பார். இந்த அம்மா சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து எல்லா விளக்கத்தையும், எல்லா செயல்களையும் பற்றி விளக்கங்களும் சொல்வார். இந்த புருஷன் வெற்றிலையை போட்டுக்கொண்டு அப்படியா அப்படியா என்று கோட்டு கேட்டுக்கொண்டிருப்பார். இதில் இருந்து என்ன விளக்கம் பகவான் ராமகிருஷ்ணர் கொடுக்குறார் என்றால், இந்த புருஷன் அதாவது இந்த பரம்பொருள் எந்த வேலையும் செய்வதில்லை. ஆனால் இந்த புருஷனின் சாண்ணியத்தில், இந்த புருஷன் சாத்திய சாநிதியம் இல்லாமல் இந்த பிரகிருதி எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால இந்த புருஷனுடைய சாநியத்தில் இந்த அம்மா வந்து எல்லா வேலைகளும் செய்கிறது. ஸோ அந்த புருஷன் பிரகிருதி அப்படிங்கிறது சாங்கியா பிலாசபியில், சாங்கிய பிலாசபி ஸ்கூல் ஆஃப் ஸ்டடியில், இந்த சாங்கிய பிலாசபியில் இந்த இது புருஷன் பிரகிருதிங்கிற விளக்கம் வந்து பகவான் ராமகிருஷ்ணர் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிறார். இதுதான் ஆக இந்த நவத்வாரே புரே தேகியில் உட்கார்ந்து கொண்ட இந்த யோகி ஆனந்தமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஞானியாக இருப்பதால், நான் இந்த உடல் மனமல்ல என்று நினைப்பதால், நான் ஆத்மா என்று நினைப்பதால், அவர் நைவ குருவன் காரையன், நான் எதுவும் செய்யவில்லை, எதுவும் செய்விக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். இனி 14வது ஸ்லோகம், 14வது ஸ்லோகம், ந கர்த்தத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ரஜதி பிரபு ந கர்மஃபல சையோகா சுபாவஸ்து பிரவர்த்ததே. இந்த ஸ்லோகம் வந்து ஜீவாத்மாவை பற்றி சொல்கிறது. ஜீவன், ஜீவாத்மாங்கிறத அந்த பிரதிகாசம், அந்த பிரதிகாசத்தோடு இருக்கின்ற அந்த உடல் மனம் இதெல்லாம் சேர்ந்தது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவை பற்றி பகவான் சொல்கிறார். ஏன்னா இந்த ஜீவாத்மாவும் தான் ஆத்மா என்று தெரிந்து கொண்டால், பிரபு அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல, அதுவும் ஞானியை குறிக்கிறது. அவர் அந்த ஜீவாத்மா நான் ஞானி என்று தெரிந்து கொண்டால் அவருக்கு கர்த்தத்துவம் இல்லை, கர்மாணி அந்த கர்த்தத்தினால கர்மனுடைய பலனும் இல்லை, அதே போல அந்த கர்ம பலனையும் சேர்க்கக்கூடிய ஆள் அல்ல அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப யார் தான் எல்லாம் செய்யறாங்கன்னா, சுபாவஸ்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்க சொல்றாரு. இந்த இதோட சிம்பிள் மீனிங் என்ன, வினை தலைமை, வினை வினை பயனை பெறுதல் ஆகியவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் செய்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். 13வது ஸ்லோகத்தில் நைவ குருவன் காரையன் என்று சொன்னார். இந்த அந்த வார்த்தையை தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் மீண்டும் அது விளக்கம் அளிக்கிறார். ஞானி எதையும் செய்யாமல், எதையும் மற்றவர்களை கொண்டு சேவிக்காமல் இருக்கிறார். கர்த்தத்துவம் ந காரயத்துவம், கர்த்தத்துவம் என்றால் செய்வது, காரயத்துவம் என்றால் சேவிப்பது. சோ இந்த ரெண்டும் ஞானிக்கு இல்லை என்பதை இங்கு மீண்டும் விளக்குகிறார். ஏன் ஞானிக்கு கர்த்தத்துவம் காரயத்துவம் இல்லை? இதற்கான பதில் சொல்கிறார், நாம் சிறு வயதிலே பல செயல்களை செய்ய கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இதை செய்யணும், அதை செய்யணும், வாழ்க்கையில முன்னேறணும், அதுபடி படிப்படியா நம்ம முன்னேறி போகணுங்கிறது. அதே போல வயதாகிவிட்டால், அதனால தான் நம்ம வந்து
மான பிரசன்ல என்ன பண்ணணும் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டே வரணும். விட்டுட்டே வந்தா தான் எப்படி அதை சிறு வயதிலே கற்றுக்கொண்டோமோ அதே போல வான பிரசன்ல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போனோம். ஏன்னா நம்ம வந்து பிரகிருதியிலேருந்து மேலே போறோம், அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுனால நாம் கற்றுக்கொண்டது எல்லாம் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டே வருகணும். ஸோ வயதானதுக்கு அப்புறம் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு போகணும். ஸோ அதனால என்ன ஆகும்னா நம்ம ஆத்மஸ்வரூபம் விட கற்றுக்கொள்ள வேண்டும். விட கற்றுக்கொண்டால்தான் நம்ம மேல் ஃபர்தர் முன்னேறுவதற்கு அதாவது அந்த வானப்பிரசத்திலிருந்து சந்நியாச தர்மத்துக்கு போகும். ஸோ அப்போ டோட்டலாக நம்ம எல்லாத்தையும் கர்மத்தை விடணும். அந்த கர்மத்தை விட எதுக்காக விடணும்னா நாம் நம்முடைய உண்மையான சொரூபத்தை அடையணும். நம்முடைய உண்மையான சொரூபம் என்ன? ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த செயலும் இல்லை, எந்த செயலை தூண்டுவதும் அது இருக்காது. அதாவது எல்லா எந்த செயலும் செய்யாது, எந்த செயல் செய்வதற்கு தூண்டுதலாகவும் அது இருக்காது. அதனால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறக்க வேண்டும். அதாவது அந்த நாம் கற்றுக்கொண்ட சிறு வயதிலே கற்றுக்கொண்ட கர்மத்தை எல்லாம் மறக்க வேண்டும். ஞானிகள் அப்படி இருக்கிறார்கள். ஆத்மாவின் சுபாவம் இந்த ஞானிக்கு வந்து விட்டது. அதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்வார். 12 வருஷத்து ஒரு ஒருத்தன் வேலை செஞ்சுட்டோம்னா அந்த முதலாளியோட சுபாவம் இவனுக்கு வந்துடும். அதனால நாம் இனி வானப்பிரசத்திலிருந்து ஆத்மஸ்வரூபம் நாம் தான் அந்த உண்மையான சொரூபம்ங்கிறது நம்ம சாஸ்திரமெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அந்த சொரூபத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். அதனால் அந்த சொரூபமாகிய அகர்த்தத்துவம் அகாரயத்துவம் ரெண்டுமே நமக்கு வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டுட்டே வரணும். ஏன்னா தன்னுடைய எஜமானன் சொரூபம் நமக்கு வரணும். எது? ஆத்மா நம்முடைய எஜமானன் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய உண்மையான சொரூபம் அதுதான். ஸோ அந்த இந்த பொதுவாக நம்முடைய ஆத்மா நம்மை இந்த தேகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கு. அதாவது இந்த தேகத்தில் இந்த செயல்கள் செய்கிறது. அந்த பாவத்தில் நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் ஆத்மா ஒன்றும் செய்யவில்லை. நம்ம நினைக்கிறோம், நம்மளே நினைச்சுக்கிட்டோம் இந்த ஆத்மா தான் இந்த உடலில் இருந்து எல்லா வேலையும் செய்கிறது என்று. அப்படி கிடையாது. அந்த நம்மகிட்ட அந்த பிரகிருதி தான் எல்லாம் செய்கிறது. நான் இந்த உடல் மனம் என்று நினைத்தால் நான் தான் செய்கிறேன் என்று நமக்கு தோணும். ஆனால் நான் ஆத்மா என்று நினைத்தால் இந்த உடல் மனம் பிரகிருதி தான் எல்லா வேலையும் செய்கிறது அப்படிங்கிறது. ஆகவே இந்த ஆத்மாவின் நேச்சர் அதாவது அவருடைய சுபாவம் இந்த ஞானிக்கு வந்து விட்டது. அதனால தான் ந கர்த்தத்வம் ந கர்மாணி. அவன் எதையும் செய்யவில்லை, அவன் யாரையும் செய்விக்க தூண்டவில்லை என்று பகவான் இங்கு பதில் சொல்றார். நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த அஞ்ஞானியும் அந்த ஆத்மா இருக்கிறார். அதாவது எல்லாரிடத்திலையும் எல்லாருடைய உள்ளத்திலும் ஆத்மா இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். ஞானியருடைய இடத்திலும் ஆத்மா இருக்கிறார், அஞ்ஞானியனுடைய இடத்திலும் ஆத்மா இருக்கிறார் என்றால் பிறகு ஏன் எல்லா செயலும் நான் செய்கிறேன் என்று அவன் சொல்கிறார்? ஞானிக்குள் இருக்கும் ஆத்மா தானே அங்கேயும் இருக்கிறது, அவர் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்கிறாரே அப்படின்னா இந்த அஞ்ஞானி ஆத்மா எதுவும் செய்வதில்லை அப்படிங்கிற ஞானம் அதுக்கு கிடையாது. அதாவது இந்த அஞ்ஞானி என்ன நினைக்கிறான்னா நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த மனம் அப்படிங்கிறதையும் ஆத்மா இருக்கிறதே அவருக்கு ஞாபகம் இல்லாமல் அப்படி ஒரு இருக்க, ஏன்னா எந்த சாஸ்திரமும் கேட்கவில்லை, எதுவுமே பண்ணலை. அதனால் அப்படி ஒன்று இருக்குங்கிறது தெரியாமே இருப்பறனால அவருக்கு அந்த இது வரவில்லை. ஞானி நான் இந்த உடல் மனம் அல்ல என்று உறுதியாக நம்பி இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஞானிக்கு நான் தான் அந்த ஆத்மா என்று தெரிவதால் அந்த ஆத்மாவுடைய சுபாவம் அவருக்கு வந்துருச்சு. நான் எதுவும் செய்யவில்லை, எதுவும் செய்விக்கவில்லை என்று நினைக்கிறார். ஆகவே அஞ்ஞானி நானே இந்த உடல் இந்த ஆத்மா என்று நினைப்பதால் அவன் சம்சாரி ஆகிவிட்டான். அதே நேரத்தில் அஞ்ஞானி சம்சாரத்தில் இருக்கின்ற அந்த அஞ்ஞானி ஆன்ம சாதனைகள் செய்து சிரவண மனனங்கள் நிதித்தியாசனங்கள் செய்து அவன் மீண்டும் ஞானத்தை அடைந்து விட்டால் இந்த சம்சாரத்தை அவன் விட்டு விடுவான். எனவே அஞ்ஞானி செய்கின்ற செயல்கள் மற்றும் அஞ்ஞானி செய்கின்ற செயல்கள் மற்றும் செய்விக்கின்ற மற்றவர்களை தூண்டி செய்விக்கின்ற செயல்கள் ஞானி துவேஷப்படுவதில்லை. அதாவது இந்த அஞ்ஞானி இப்படி செய்கிறானே அப்படின்னு அந்த ஞானி துவேஷப்படுவதில்லை, துவேஷப்படக்கூடாது. ஏனென்றால் அந்த அஞ்ஞானியுடைய பிரகிருதி தான் செய்கிறது.
அவனுக்கு இந்த ஆத்ம ஞானம் இல்லாததால் நான் செய்கிறேன் என்று சொல்கிறான். அறியாமையில் அவன் அப்படி சொல்கிறான் என்று அவன் அந்த ஞானி நினைக்கிறான். ஸோ இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்னன்னா, ஆத்மா அகர்த்தா அகாரயித்வா, அதாவது ஆத்மா எந்த வேலையும் செய்யாது, எந்த வேலை செய்ய சொல்லி தூண்டாது. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். ஒன்றும் செய்யவில்லை, ஒன்றும் செய்விக்கவில்லை என்பது இந்த ஸ்லோகத்தின் சாரம். ஞானி ஒன்றும் அந்த சுபாவம் அந்த ஞானிக்கு வந்ததால் அந்த ஞானியும் சொல்றார், நான் எதுவும் செய்யவில்லை, நான் எதுவும் செய்விக்கவில்லை அப்படின்னு சொல்றார். ஸோ ஞானிக்கு நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டதால் அவர் எதையும் செய்யவில்லை, எதையும் செய்விக்கவில்லை. ஸோ இந்த ஸ்லோகத்தில் முதல் வரியில் பிரபு பிரபுகு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. பிரபு என்றால் ஆத்மாவை தெரிந்த ஞானி. இந்த தேகத்துக்கு தலைவன் அப்படிங்கிற, அதாவது அந்த ரிஃப்ளெக்ஷன், தேகத்துக்கு தலைவன், அது நிர்குணம் அசங்கம், அது முக்கிய ஆத்மா. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, முக்கிய ஆத்மா அமுக்கிய ஆத்மா ரெண்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது நமக்கு. அதாவது முக்கிய ஆத்மா என்ன, அமுக்கிய ஆத்மா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இந்த கேள்விக்கு என்ன முக்கிய பதில் என்னன்னா, இப்போ சூரியன் இருக்கிறார், சூரிய ஒளி வந்து நமக்கு எல்லா செயல்களும் செய்ய வைக்கிறது. சூரியனுடைய ஒளிக்கதிர், சூரியனுடைய ஒளிக்கதிர் அமுக்கியம். எதிலிருந்து அது வந்தது, முக்கியமான அந்த சூரியத்திலிருந்து வந்தது. ஸோ அதே போல நம்முடைய மனது, உடல் மனதோடு இருக்கின்ற அந்த சிதாபாஷம் அமுக்கிய ஆத்மா, ஏனென்றால் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது. அப்போ முக்கிய ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னா, அதுதான் அதோடைய சோர்ஸ். இந்த அமுக்கிய ஆத்மாவுடைய சோர்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சூரிய கதிரோடைய எந்த இடத்துலேருந்து அது சூரிய கதிர் தோன்றியது அப்படின்னா, சூரியன்லேருந்து தோன்றியது. அப்போ அது முக்கிய ஆத்மா, இது அமுக்கிய ஆத்மா. இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த பிரகிருதி, அதாவது இந்த பிரகிருதியில் சிதாபாஷம், எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொன்னோம்னா, கண்ணாடி முன்னு நம்ம நிற்கிறோம், கண்ணாடி முன்னாடி நம்ம நின்னோம்னா அங்கு நம்முடைய பிரதிபலிப்பு அந்த கண்ணாடியில் தெரியும். இந்த இடத்துல நான் முக்கிய ஆத்மா, இந்த உடல் முக்கிய ஆத்மா, அந்த ரிஃப்ளெக்ஷன், என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த கண்ணாடியில் தெரிகிறது, அது அமுக்கிய ஆத்மா. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போது அந்த கண்ணாடியில் என்னுடைய பிரதிபலிப்பு தெரியுது, அதை நான் ஒரு மீசை வரைகிறேன்னு வச்சுக்கோங்க, அது என்னுடைய இதுக்கு வருமா, வராது. அதுபோல இந்த அமுக்கிய ஆத்மாவுக்கு எது செயல் செய்கிறது மாதிரி தோணும், அதாவது நம்ம உடல் மனம் அதோட சேர்ந்து இருக்கிறதுனால அதுதான் இந்த வேலை செயல்கள்லாம் செய்கிறது போல நமக்கு ஒரு இது கொடுக்குறது, ஒரு மாயை தோற்றத்தை நமக்கு கொடுக்குது. ஆக ஆத்மாவுக்கு எந்த வித கர்த்தத்துவம் இல்லை அப்படின்னு, அதான் இந்த முக்கிய ஆத்மாவுடைய அமுக்கிய ஆத்மாவுடைய முக்கியத்துவம். மேலும் இந்த முக்கிய ஆத்மா மற்றொரு பெயர் உண்டு, ஸ்வயம் ஏவ பாதி. அதாவது முக்கிய ஆத்மாங்கிறது சூரியன் மாதிரி சொல்லுவீங்க. இந்த சூரியனுக்கு நம்ம வெளிச்சம் போடணுமா, அதுக்கு வெளிச்சத்தை கூட்டதோ குறைக்கவோ பண்ணணுமா, அது ஸ்வயம் பாதி, அது தன்னைத்தானே அது வெளிச்சத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது, ஸ்வயம் பிரகாசம் செய்யக்கூடியது, மற்ற எதையும் சாராது இருக்கின்றது. அதனால தான் அந்த பிரபுஹு அப்படின்னு சொல்லி ஆத்மாவை சொல்றாரு. பிரபுஹு இந்த ஆத்மா, இவை இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, எதுவும் உற்பத்தி செய்வதில்லை, எதுவும் உற்பத்தி. இந்த ஆத்மா எப்படின்னா, எதாலும் அது தயாரிக்கப்பட்டது, உற்பத்தி செய்யப்பட்டது அல்ல. அதனால தான் ரெண்டாவது அத்தியாயத்தில் என்ன சொன்னோம் நம்ம, நஜாயத்தே ந மிரியத்தே, அது வந்து தோற்றுவிப்பதில்லை, இறப்பதும் இல்லைன்னா அனாதி. அதாவது ஆத்மா வந்து பரம்பொருள் வந்து அனாதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நஜாயத்தை மிரியத்தேன்னு பார்த்தோம். இந்த சிருஜதி என்றால் எதையும் உற்பத்தி செய்வதில்லை. என்ன சொல்றோம், ந கர்த்தத்துவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கர்மத்தை எதுவும் இந்த பரம்பொருள் ஆத்மா உற்பத்தி செய்வதில்லை. அப்போ உற்பத்தி செய்வது எது, அந்த ரிஃப்ளெக்ஷன் பிரகிருதியோட சேர்ந்து தான் எல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லுது. மேலும் எதற்கும் காரணமாக இருப்பதில்லை,
அதான் கர்மாணி கர்த்தத்துவம் ந கர்மாணி ந கர்த்தத்து ந சாரி ந கர்த்தத்துவம் ந கர்மாணி லோகஸ்ய லோகஸ்யன்னா இந்த உடல் மனதில் அப்படிங்கிறத இங்கே ஒரு பொருள் இருக்கு. இந்த உடலில் உடலிலும் மனதிலும் என்ன உடல் மனம் சேர்ந்து இருக்கின்ற இந்த பிரதீக அந்த சிதாபாஷம் தான் எல்லா கர்மங்களையும் செய்கிறது. ஆனால் இந்த உண்மையான முக்கிய ஆத்மாவாகிய பிரபு எதையும் உற்பத்தி செய்வதில்லை, எதையும் செய்விக்கவும் இல்லை, அதே நேரத்தில் எந்த கர்ம பலனையும் தருவதில்லை அப்படிங்கிறத சொல்றார். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது. எதுதான் செய்யுது? பிரகிருதி அதோட சிதாபாசம் அமுக்கிய ஆத்மா சேர்ந்து தான் எல்லா கர்மமும் செய்கிறது. உண்மையிலே முக்கிய ஆத்மா அகர்த்தா அபோக்தாவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சிலர். சில ஞானிகள் நினைக்கிறார்கள், சில அஞ்ஞானிகள் நினைக்கிறார்கள், இந்த ஆத்மா மனதில் உட்கார்ந்து கொண்டு எல்லா செயலையும் செய்கிறது செய்விக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆத்மா எதுவும் செய்யாது எதுவும் செய்விக்காது. பிறகு யார் செய்கிறார்கள் என்றால் பிரகிருதி. பிரகிருதி தான் செய்கிறது. ஸோ இங்கு கர்மாணி என்றால் செயல்களில் நாம் அடையும் அல்லது அடைய விரும்பும் பொருள்கள், அதாவது கர்த்தத்துவம் சொல்லிட்டாரு. கர்மாணி அப்படின்னா இந்த செயல்கள் நாம் செய்து அந்த செயல்களின் மூலமாக விரும்பும் பொருள்கள் நமக்கு அது கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கொடுக்காது. எது? இந்த பிரபுகு ஆத்மா எதுவும் கொடுக்குது. அப்படிப்பட்டவையும் இந்த ஆத்மா உற்பத்தி செய்வதில்லை, கர்மத்தை உற்பத்தி செய்வதில்லை. அதே நேரத்தில் இந்த கர்மத்தினால் வருகின்ற பலனையும் அது உற்பத்தி செய்வதில்லை, கொடுப்பதில்லை. லோகஸ்ய அப்படின்னா இந்த உடல், இந்த உடலுடைய அதாவது உடல் மனம் இந்த உலகம், உலகம்னு சொன்னால் உலகத்தில் என்ன இருக்கு? உடல் மனம் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா வஸ்துக்களும் அதுக்கு அதாவது உடல் அப்படின்னு நம்முடைய இண்டிவிஜுவல் என்ன சொல்றது இண்டிவிஜுவல் மைக்ரோ காசம் மேக்ரோ காசம் சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. இந்த உடல் மனதிலே என்ன இது இருக்கிறதோ அதே தான் இந்த பிரகிருத்திலும் இருக்கிறது. இந்த பிரகிருதிக்கும் உடல் மனம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ இந்த இடத்த லோகஸ்ய அப்படின்றால் உடலை உடைய உடல் மனம் அப்படிங்கிறத சொல்றது. இந்த உடலுக்கும் மனத்தும் கர்த்தத்துவம் செய்யவில்லை செய்விக்கவில்லை செய்யவில்லை. எது? ஆத்மா எதுவும் செய்யவில்லை செய்விக்கவில்லை. இந்த உடல் அடைய வேண்டிய பொருள் ஆத்மாவும் ஆத்மா படைக்கவில்லை. அதாவது கர்மபல சஞ்சயோகம் வருது பார்த்தீங்களா. இந்த கர்மத்தை செய்து அதனால் வருகின்ற பலனும் இந்த ஆத்மா செய்விக்கவில்லை. ந கர்மபல சஞ்சயோகம். ஒரு ஜீவன் ஒரு கர்மம் செய்கிறான், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவன் தானம் செய்கிறான், அந்த தானத்தின் பலனாக அவனுக்கு புண்ணியம் பல காலத்துக்கு அப்புறம் வரணும். ஸோ அந்த புண்ணிய பலனை அந்த தானம் செய்கின்ற அந்த குறிப்பிட்ட நபரிடம் சேர்க்கிறது இந்த ஆத்மா என்று சில பேர் சொல்கிறார்கள். ஆனால் அதுவும் செய்வதில்லை. அப்போ அது யாரை செய்கிறார்னா எல்லாமே பிரகிருதி. அதனால தான் சொல்றாரு சுவாவஸ்து பிரவர்த்ததே. சுவாவம்னால் இந்த இடத்துல பிரகிருதி, அதாவது அந்த தர்மம் செய்தவனுக்கு சுகரூபமான பலனை தரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் அது யார் செய்கிறது என்றால் சுபாவஸ்து அப்படிங்கிற வார்த்தை சொல்றார். இந்த சுபாவம் தான் செய்கிறது. அவன் செய்த கர்மத்தின் பலனை சேர்க்க வேண்டும் அல்லவா, அதனால அதை யார் செய்கிறது? அந்த கர்மம் ஆத்மா செய்யவில்லை. சிலர் சொல்கிறார்கள் இந்த கர்மமே அந்த பலனத்துடன் வந்து சேரும் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் கர்மம் ஜடம், அது எப்படி கர்ம பலத்தை கொண்டு வந்து சேர்க்கும்? கர்மமே கர்மத்தை கொண்டு சேர்க்குமானால் அது சேர்க்காது. அப்போ கர்த்தா பலனை ஆத்மா சேர்த்து வைக்கவில்லை, இந்த ஆத்மா யாரையும் கர்த்தாவாக்கவில்லை, இந்த ஆத்மா யாரையும் அனுபவிக்கும் பொருளாகவும் படைக்கவில்லை. அப்ப அந்த கர்த்தா செயலை செய்வது யார்? அதாவது அந்த கர்த்தா அந்த கர்த்தாவுக்கு பலன் இந்த ஆத்மா சேர்த்து வைக்கவில்லை அப்படின்னா எதுவும் செய்விக்கவில்லை, ஆத்மா எதுவும் செய்விக்கவில்லை. ஆகவே இது அகர்த்தா. பிறகு எல்லாம் யார் செய்கிறார் என்ற கேள்வி நமக்கு வருகிறது. யார் எல்லாம் செய்விக்கிறார் என்றால் சுவாவசிய பிரவர்த்ததே. இந்த சுவாவம் என்பதற்கு மாயா அவித்யை பிரகிருதி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் எல்லாம் செய்விக்கிறது. இந்த மாயா நான் இவையெல்லாம் செய்விக்கிறது, மாயா தான் இதையெல்லாம் செய்விக்கிறது.
சுபாவத்தை அவித்யா லட்சணம் மாயை என்று சங்கர் சொல்கிறார். அதாவது சுபாவத்தை அவர் விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றார்னா, சுபாவம் அவித்யா லட்சண மாயா அப்படிங்கிற சங்கர் சொல்றார். இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், குர்வன் காரையன் சுபாவசிய பிரவர்த்ததே, இந்த மாயா செய்து கொண்டு செய்வித்து கொண்டு செயல்களை செயல்பட்டு வருகிறது. அதாவது இந்த மாயாதான் செய்து கொண்டு செய்விக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆத்மா அசங்கமாக இருக்கிறது, எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது. இங்கு வேறு விளக்கம் சொல்கிறார். முதலில் ஆத்மா கர்த்தா காரைக்கா அல்ல, அதாவது ஆத்மா வந்து கர்த்தாவும் கிடையாது காரைக்கா அல்ல, காரைக்கவும் கிடையாது, ஒன்றும் செய்யவில்லை ஒன்றும் செய்விக்கவில்லை. ஆத்மா கர்த்தா இல்லாத காரணத்தால் அது போக்தாவும் இல்லை போகைதாவும் அல்ல. ஆத்மா ந பிராரப்த ந பிராரயிதா, நான் பிராரப்த ந பிராரயிதா, ஆத்மா எதையும் அடைவதில்லை எதையும் அடைவிப்பதில்லை. இப்படி ஆத்மா அசங்க சுரூபம் அகர்த்தா. இதைத்தான் 4வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்தில் கர்மண்ய அகர்மய பசியத் அகர்மணிச்ச கர்மையா என்று சொன்னார். இங்கு ஆத்மா நான் என்று ஞானி புரிந்து கொண்டதால் அவன் அகர்த்தாவாக இருக்கிறான். அஞ்ஞானி ஆத்மா அறிவு இல்லாதவன் அவன் நான் கர்த்தா என்று நினைக்கிறான். என்றால் ஆத்மா ஞானம் ஆத்மா என்ற அறிவு அவனுக்கு இல்லை என்பதால் நானே இந்த உடல் மனம் என்று நினைக்கிறதால் நான் கர்த்தா நான் அபோக்தா அப்படி என்று நினைக்கிறான். ஆகவே ஞானி அகர்த்தா அகாரயித்வா என்பதை இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். ஞானி வந்து அகர்த்தா அகாரயித்வா, யா எதுவும் செய்யவில்லை எதுவும் செய்விக்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்தின் சாரம். இந்த ஸ்லோகத்தில் வந்து ஈஸ்வரத்துவம், ஈஸ்வரன் அப்படி, அதாவது அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போறாருன்னா, எப்படி ஜீவாத்மாவை பற்றி இந்த ஸ்லோகத்தில் ந கர்த்தத்வம் ந கர்மாணி ஸ்லோகஸ்ய ஸ்ரஜதி பிரபு ந கர்ம பல சந்யோகால் சுபாவசிய பிரவர்த்ததே என்று ஜீவாத்மாவை பற்றி சொன்னார். அதே போல 15வது ஸ்லோகத்தில் ஈஸ்வரனை பற்றி சொல்ல போறார். ஈஸ்வரனும் இதே மாதிரி தான், அவரும் கர்த்தாவல்ல காரைத்வா அல்ல அப்படிங்கிறத பகவான் சொல்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஞானம், பகவான் வந்து அத்வைத பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னனால கொஞ்சம் நமக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். இது மிக விசித்திரமான குழப்ப நிலையில் நாம் இருக்கிறோம். ஜீவன் முக்தன் சுதந்திரமாக வாழும் ஆத்மா, அதாவது நம்ம ஜீவன் முக்தன் சுதந்திரமாக வாழும் அவன் செயல்களை செய்கிறான். இந்த உடல் மனதில் இருக்கின்ற இந்த ஜீவாத்மா, அதாவது ஜீவன் முக்தன் இந்த செயல்களை எல்லாம் செய்யும் பொழுது இந்த ஜீவாத்மா தான் வேலைகள் செய்கிறது என்று நாம் தவறாக நினைக்கிறோம். ஆகவே இந்த உடல் மனம் வாழும் ஜீவாத்மா தான் இந்த செயல்கள் செய்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அதே போல இந்த பரமாத்மாவுக்கு, அதாவது அந்த நம்ம வெளியே பார்க்கும்போது இந்த ஜீவன் முக்தன் இந்த உடலிலே இருந்து கொண்டு எல்லா கர்மமும் செய்கிறான் என்று மற்றவர்கள் பார்க்கிறார்கள். இந்த இவரும் இந்த கர்மம் செய்கிறார் என்று. ஆனால் உண்மையிலே அந்த ஜீவன் முக்தன் அவன் நினைக்கிறான், அதாவது அந்த ஜீவன் முக்தன் தன்னுடைய உடல் மனம் என்ன செயல் செய்கிறது என்பது கூட தெரியாமல் அவன் இருக்கிறான் என்கிறார். அதே மாதிரி தான் பரம்பொருள், அவர் என்ன அவர் என்ன எப்படி ஒரு சூரியன் அவர் ஒளிக்கற்றை அவருடைய சுபாவத்தை அவர் செய்கிறது, அந்த ஒளிக்கற்றையின் மூலமாக தாமரை மலர்கிறது. அதே போல பகவான் ராமகிருஷ்ணன் சொல்ற மாதிரி ஒருவன் சாஸ்திரம் படிக்கிறான் அந்த சூரிய ஒளியிலிருந்து, இன்னொருவன் பொய் கையெழுத்து போடுறான் அப்படிங்கிறதையும் சொல்றார். ஸோ இந்த ரெண்டு செயல்களையும் பார்க்கும் பொழுது சூரியனுக்கு எதுவும் தெரியாது, யார் என்ன செய்கிறேன்னு தெரியாது, என்னுடைய சுபாவம் நான் ஒளிர்வது அப்படின்றத. அதே மாதிரி தான் இங்கே 14வது ஸ்லோகத்தில் ஜீவாத்மா இருக்கிறான், 15வது ஸ்லோகத்தில் பரமாத்மாவும் இருக்கிறான். அப்போ யார் செய்வது அப்படிங்கிறது இந்த சுபாவம் கருத்து, இந்த பிரகிருதி மாயை அவித்யா செய்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதே போல பகவான் இங்கு செயல்கள் செய்வதும் செய்விப்பதும் சுபாவம் பிரகிருதி செய்கிறது அப்படிங்கிற சொல்றார்.
பிரகிருதி என்றா என்ன? மூன்று குணங்கள் கொண்டது. இந்த மூன்று குணம், சத்துவ ரஜ குணம் தம குணம், மூன்று குணம். இந்த நாம் அனுபவிக்கும் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இந்த இதையெல்லாம் எப்படி வெளிப்படுகிறது? இந்த ஸ்தூல சரீரம் எப்படி வெளிப்பட்டது, சூக்ஷ்ம சரீரம் எப்படி வெளிப்பட்டது? இந்த மூன்று குணத்தின் காரணமாக அது வெளிப்படுகிறது, அதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆகவே தான் மாயை என்கிறது, மாயை நமக்கு நான் அதெல்லாம் மாயைங்கிறோம். இந்த மூன்று குணங்கள் இந்த உலகத்தில் எல்லா செயல்களும் நடத்துகிறது. அந்த செயல்களுக்கு இந்த உலகிற்கும், அதாவது அந்த செயல்களுக்கும் இந்த உலகிற்கும் எல்லா ஜீவன்களுக்கும் சாட்சியாக அந்த பிரபு இருக்கிறான். ஸோ இந்த பிரபுவினுடைய சாட்சியில் எல்லாம் நடக்குது. ஆனாலும் பிரபுவுக்கும் அவருக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது என்கிறார். ஸோ இறைவன் பங்கு என்ன? இதில் இறைவன் பங்கு என்ன என்று கேட்டால், எப்படி இந்த உலகம் எந்த வேலையும் இந்த வேலையை செய்ய வேண்டும், அதாவது இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒளி, லைட்டு, லைட்டு இருக்கிற அந்த உயிரினங்கள் அந்த நேரம் எல்லா வேலையும் செய்கிறோம். அதாவது சன்லைட் டயத்தில் எல்லா வேலையும் நம்ம எல்லாம் செய்கிறோம். அதே போல் சில விலங்குகள் வந்து இரவு நேரத்தில் உணவு தேடும். அப்போ அதுக்கு வந்து பகல் வந்து இரவு தான். அதாவது நமக்கு பகல் பொழுது, அவர்களுக்கு இரவு, அவருக்கு இரவு, அவர் அந்த விலங்குகளுக்கு பகல் பொழுது, நமக்கு இரவு. அதாவது மாற்றி வரும். எப்படின்னா, ஏதோ ஒரு மாய சக்தி, ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியின் காரணமாக அந்த உயிரினங்கள் இரவு நேரத்திலே தன்னுடைய உணவுகளை தேடுகிறது. நாம் பகல் நேரத்திலே தேடுவது போல அந்த உயிரினங்கள் தேடுகிறது. அதாவது வௌவால், பூனை, புலிகளுக்கெல்லாம் வந்து இரவு நேரங்கள் உணவு தேடும். நன்றாக கண் தெரியும், அதனால அற்புதம். அப்போ இந்த உணவு தேடுகிறது. நமக்கு இந்த உறவு இரவு என்பது அவர்களுக்கு பகல் போல, இந்த உயிரினங்களுக்கு பகல் போன்றது. ஸோ இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம் என்றால், இந்த செயல்கள் ஏதோ ஒரு முன்னிலையில், தட் இஸ் ஒரு சாட்சியாக இருந்து எல்லா செயல்களும் நடக்கிறது. அது இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சாட்சியாக இருந்து எல்லா செயல்களும் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சாட்சி இருக்கும், சாட்சியாக இருக்கும் அந்த பொருள், அந்த பரம்பொருள் என்ன செயல், எந்த உயிர் செய்கிறது என்பது தெரியாது. அது தன்னுடைய சுவாவத்தில் இருக்கிறது. அது அமுதமொழிகளில் சூரிய ஒளியால் ஒருவன் சாஸ்திரம் படிக்கிறான், இன்னொருவன் பொய் கையெழுத்து போடுகிறது. இதில் யார் பொய்யுக்கு பொய் கையெழுத்து போடுறா, யார் சாஸ்திரம் படிக்கிறாங்கிற இது அவருக்கு, சூரியனுக்கு தெரியாது. இவ்வாறு இந்த பரம்பொருள் ஒரு சாட்சியாக மட்டும் இருக்கிறார். ஸோ சூரியன் உதயமாகிறது. அந்த சூரிய உதய பிரகாசத்தின், அதாவது சூரிய ஒளியினால், பிரகாசத்தினால் பல செயல்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. ஆனால் அந்த செயல்கள் எல்லாம் சூரியனுக்கு தெரியுமா என்றால், அதுக்கு தெரியாது. தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை, அது ஒரு சாட்சியாக இருக்கிறது. இரண்டாவது நெருப்பு. அந்த நெருப்பு, அதாவது ஒரு நெருப்பு வந்து வச்சேன்னா, அது கட்டையை வச்சியோ அல்லது சுள்ளியை வச்சோ எதை வச்சியோ வேணாலும் எரிக்கலாம். அந்த எரிப்பதினால், அந்த நெருப்பினாக நம்ம அருமையான சுவையுடைய உணவுகளை தயாரித்து நம்ம சாப்பிடலாம். ஆனால் அந்த நெருப்புக்கு தெரியுமா எதை வச்சு எரித்தாங்க இவங்க, அந்த எரித்ததுனால என்ன சுவையான உணவு என்னாக்குன்னு அப்படிங்கிறதுக்கு அது ஒருதுமே தெரியாது. காரணம், நெருப்பு ஒரு சாட்சியாக இருக்கிறது. அதே போல் இந்த காந்தம், காந்த சக்தியினால் எல்லா இரும்பு துகள்களும் ஈர்க்கிறது. ஆனால் காந்தருக்கு தன்னுடைய சக்தி கொண்டு இதையெல்லாம் ஈர்த்தேன் என்பது அவருக்கு தெரியாது. இதைத்தான் மாயா, அவித்யா, பிரகிருதி, அறியாமை, இவை எல்லாம் ஒரே பொருள்தான். இப்பொழுது நமக்கு ஒரு குழப்பம் வரும். இந்த பரம்பொருள் எந்த செயலும் செய்யவில்லை என்பது நமக்கு தெரியும். காரணம், அது அகர்த்தா. அதே நேரத்தில் இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் இவைகள் எல்லாம் என்ன என்பது இந்த பரம்பொருளுக்கு தெரியாது. காரணம், அது சாட்சியாகத்தான் இருக்கிறது. பிறகு இந்த செயல்கள் எல்லாம் யார் தான் செய்கிறார், யார் இந்த எல்லா செயலுக்கும் காரணமாக இருக்கிறார் என்று கேட்டால், வேதாந்தம் வந்து ஒரு புது வார்த்தையை கொண்டு நம்மளுடைய குழப்பத்தை தெளிவாக்கிறது. அதுதான் இந்த மாயா. மாயா, அவித்யா அப்படிங்கிறது இதுதான். இந்த மாயா, இந்த மாயா பிரகிருதியில் ஒரு விசித்திரமான சக்தி இருக்கிறது. இந்த சக்தி, அதாவது இந்த பிரகிருதி மாயா இறைவனுடையது. அதாவது இறைவனுடைய சாநியத்தில்,
ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம் பரம்பொருள் முன்னிலையில் சாட்சியாக இருந்து கொண்டு அதே நேரத்தில் பரம்பொருளுக்கு தெரியாமல் செயல்கள் நடக்கிறது. இங்கு பரம்பொருளுக்கு தெரியாமல் என்றால் அது சாட்சியாக பரம்பொருள் ஒரு கனவாக பரம்பொருளின் கனவாக அது நடக்கிறது. ஆகவே ஒரு முறை நாம் படைக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லாம் எதுவும் செய்யப்படுவதில்லை செய்வதில்லை, அதாவது இந்த பரம்பொருளுடைய கனவுல ஒரு அந்த கனவுல எதுவும் கனவுல ஏதோ படைக்கப்படுகிறது, அது படைப்பினால ஏதோ செய்கள் செய்கிறது, ஆனால் விழிப்பு வந்ததுக்கு அப்புறம் எதுவும் படைக்கவில்லை, அந்த படைப்பினால் எதுவும் செய்யவில்லை என்பதும் நமக்கு தெரியுது. இந்த கனவு ஒருவன் கனவு காண்கிறான், அந்த கனவில் இந்த முழு உலகமும் அவனிடம் இருக்கிறது, ஆனால் அந்த கனவை காண்கிறவனுக்கு தெரியாது நான் கனவு காண்கிறேன் என்று. அந்த நேரத்தில் அவனுக்கு தெரியாது அந்த கனவில் பல விஷயங்கள் நடக்கிறது. எப்படி நாம் விழித்து இருக்கும் பொழுது நடக்குமோ அதுபோல இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நடக்கிறது. இருந்தாலும் அதை விழித்து கொண்டால் நமக்கு ஒன்றும் தெரிவதில்லை. அதுபோல அதாவது விழித்து கொண்டால் இது கனவு என்பதை நாம் விழித்து விடுவோம். அதுபோல ஒருவன் கனவிலே ஒரு திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோமே, அப்போ அவனுக்கு தந்தை என்ற ஸ்தானம் வந்துவிட்டது, அவனுக்கு குழந்தை இருக்கிறது. விழிப்பு நிலை வந்ததுக்கு அப்புறம் நான் கண்டது கனவு என்பது அவனுக்கு தெளிவானதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய தந்தை என்கிற ஸ்தானமும் போச்சு, தனக்கு பிறந்த குழந்தையும் அங்கே இல்லை. ஸோ ஆக இந்த தத்துவம் தான் பரம்பொருள் சொல்லுது. தான் பரம்பொருளுடைய கனவின் ஆக பரம்பொருள் பிளஸ் கனவு இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன். அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம இதை பற்றி சொல்ல போகிறோம், நேரம் ஆயிடுச்சு, அதனால நான் சொல்கிறேன். இன்னும் நான் வந்து டீட்டெயிலாக அடுத்த ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பரம்பொருள் பிளஸ் கனவு, அதாவது பரம்பொருள் கனவு காண்கிறார், கனவுல அந்த பரம்பொருளோட கனவு இருக்கிற நிலை தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம். பரம்பொருள் பிளஸ் கனவு இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் தான் எல்லா சகல ஜெகத்தையும் படைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம், சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ இந்த பரம்பொருள் கனவு கலைந்ததுக்கு அப்புறம் தான் கண்டது கனவு என்று பார்த்தால் அந்த ஈஸ்வரனும் கிடையாது, அந்த சர்வ ஜீவனும் கிடையாது, எல்லாம் போச்சு, கனவு ஆகிட்டு போச்சு. ஆக இது எல்லாமே மித்யா அப்படிங்கிறத சங்கரர் இது ப்ரூஃப் பண்ண போறாரு. நான் அடுத்த இதுல கிளாஸ்ல நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுறேன். ஸோ இதோட 14வது ஸ்லோகம், 15வது ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதில் தான் வந்து இந்த ஜீவன் நான் நாஸ்திகம் பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் நாஸ்திகம் கிடையாது, இது அத்வைத தத்துவம். இந்த அத்வைத தத்துவத்தின் மூலம் கடைசி எல்லாம் கனவு அப்படிங்கிறோம். இந்த கனவு நம்ம வந்து தியரிட்டிக்கலாக பேசலாம், ஆனால் நம்முடைய உள்ளுணர்வு அது சிரவண மனன நிதித்தியா செய்து அது உறுதியாக நிஷ்டையாக மாறி ஸ்ரத்தையாக மாறினதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நம்ம விட முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து இஷ்ட தெய்வ ஈஸ்வர பிரார்த்தனை, இஷ்ட தெய்வ வழிபாடு கட்டாயமாக வேண்டும் என்று பகவான் ராமகிருஷ்ணனே சொல்றாரு. அதனால அடுத்த வகுப்புல நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. நமஸ்தே நமஸ்தே.